ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் கௌதம் சேனல். உங்கள் நண்பரோட வண்டி வந்து பிளேட்டிங்காக கொடுத்துருந்தோம், குரோமியம் பெயிண்டிங்க்கு. பிளேட்டிங் வித் குரோமியம் ரெண்டுமே ஒன்று தான். ஈரோட்டில் கொடுத்துருக்கோம், போய் எடுத்துகிட்டு வரக்கா போகிறோம். காலை தான் போகணும், ஏன்னா நிறையா ஹெவியாக இருக்கனால காலை போய் எடுத்துட்டு வரணும். கண்ணியாக வீடியோ பாருங்கள், எங்கே என்ன எவ்வளோ ஆச்சு என்னங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன். கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு புல்லட்டுக்கு பிளேட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு செலவாகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டினியூவாக. ஓகே போகலாம். டீசல் வந்து எட்ஜில் இருக்குது. சரி ஓகே, சரியான வெயிலுங்க. மணி வந்துட்டு 2:45 ஆச்சு. இதெல்லாம் போட்டுட்டாங்க. இந்த வண்டி வந்து வேலை செய்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருமளவு இல்லை. நமக்கு தெரிஞ்ச உணவகத்தில் வந்து இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், வண்டி எடுத்துட்டோம். பட் வந்துட்டு பெருமளவு வந்துட்டு சில டைம் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அவர்கிட்ட ஃபோன் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை, சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அதனால் சரி அவர் வந்துட்டு நான் வேறு பக்கம் கொடுத்துக்குறேங்க அப்படின்னு சொல்லி இங்கே லோக்கலில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கிட்ட கேட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், கொஞ்சம் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அதுக்கொசரம் சரி நம்ம ஊருக்கு வேறு வந்துட்டார், வண்டி எடுத்துட்டாரு. வண்டி வேலை வந்து செய்கிறனால ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இது வந்துட்டு பண்ணுறேன். ஓகே, இந்த வண்டி ஃபுல்லாக உருவானதுக்கப்புறம் ஒரு வீடியோ மாதிரி போட சொன்னார் அவர். அந்த அண்ணனே போட சொன்னார், பார்க்கலாம் எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்கு அப்படின்ட்டு. பெயிண்டிங்கு வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஆட்டோக்காரன்னா கொஞ்சம் நான் வந்தீங்கன்னா போயிட்டுவேன். டீசல் வந்து அடிக்கணுங்க, டீசல் வந்து சுத்தமாக எச்சில் தான் இருக்குது. முன்னாடி பாருங்கள் வீடியோ நிற்கிது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல். நான் வச்சுருக்கேன் 2007 பட் வந்து அதுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுருக்குற அந்த வெர்ஷன் தான். இப்போ வந்த வெர்ஷன் அந்தளவுக்கு எனக்கு லுக்கு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஓல்டு எடுத்தது காரணம் நல்லாயிருக்கும், வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அது கொஞ்சம் ஹைட் வந்து ரெடியூஸ் பண்ணி நல்லா விட்டுருக்காங்க. வண்டி பார்க்குறக்கு லுக்காக இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் செட்டு. பாருங்க எப்படி கொடுக்க போகிறாங்கன்ட்டு. நான் அந்த வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டுருக்காங்க. லைட்டாக ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டேங்க, ரொம்ப வேகம் இருக்குது. பாருங்க எப்படி குறுக்கலாம் வர்றாருன்ட்டு. வைடாங்கிள் போட்டிருக்கேன், வைடாங்கிளில் வீடியோ வந்து கேப்சர் ஆகிட்டு இருக்கு. நம்ம குரோம் எடுக்க போகிற அண்ணனோட வண்டி ஜாமானம். இது ஃபோர்க்கு இருக்குது, ஃபோர்க்கு லேட்டஸ்ட் ஃபோர்க்கு. எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இதோட சாமானை மட்டுமே சின்ன சின்ன சாமான வாங்கியிருக்கு, மறுபடியும் சாமானை வந்து வாங்குவோம். வண்டி ஃப்ரேம் எல்லாமே இதெல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கு. இது எல்லாமே மெயினான ஜாமான் எல்லாமே தனியாக இன்னொரு பெயிண்ட் இருக்குது, ரெட் கலர்லாம் அடிச்சிருக்கு. இவர் வண்டிக்கு தான்
ரோமி ஜனவன் எடுக்கிறதுக்காக போகிறோம், ஈரோடு போகிறோம் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாருங்க. ஜெயந்தி ரோமியம் போடுற இடம் வந்தாச்சு. வண்டி நடக்குது. பாருங்க எத்தனை குரோமி ஜாமன் வந்து. என்ன பப்பிங்க பப்பிங்க அப்படியே உள்ள வச்சிருங்க. நான் வண்டியில் வந்தோம்னா அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா வீடியோ சண்டே காலையில் எடுத்துட்டுருக்கிறேன். நேற்று ஈவினிங்கே எடுத்து வந்துட்டு போட்டோம், சாமானால் எடுத்து வந்து போட்டோம். என்ன பிரச்சனைனா அங்கே உள்ள கம்பெனிக்குள்ளே வந்துட்டு வீடியோஸ் வந்து எடுக்க வேணாம் அப்படின்ட்டேன். அதனால தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். 15,200 பக்கம் குரோமித்துக்கு மட்டும் ப்ளேட்டிங் ஃபுல்லாக டீலக்ஸ் மாதிரி புல்லட் வந்து பண்ண போகிறாங்க. அந்த வண்டி ஃபினிஷிங் ஆகி வரும்போது நான் அதை வந்து வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தான் அவர் சொல்லியிருக்காங்க, அதாவது வண்டியோட ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக குரோமித்துக்காக கொடுத்துருக்கு. கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் வீக்கும் போது அவர் அந்த வண்டி வச்சு ஒரு வீடியோ வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் இருக்கிறவர் தான் வரும். நல்லா எழுதுக்கார அண்ணன், அந்த அண்ணன் போடுங்க வீடியோ போடுங்க வண்டியும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனோட வண்டியோட இதுவும் போடுறேன் நெக்ஸ்ட்டு வீக்கில், இல்லைன்னா ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு அதனோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு நேற்று மட்டும் செலவு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 30 ரூபா 35 ரூபா பக்கம் செலவாயிருக்கு. அது போக வண்டி சாமானம் அது இதுன்ட்டு நிறையா வாங்கி அவங்க மெக்கானிக் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கு. சில பார்த்துட்டிங்கன்னா ஜெயந்திங்கிற கடையில் தான் கொடுத்துருந்தோம் ஈரோட்டில். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு. அந்த ஃபுல்லாக வந்துட்டு குரோம் பிளேட்டிங்லாம் போட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு அதை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு மாதம் அதிகபட்சம் 1 மாதம் போது அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு நாங்கள் போய் எடுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தங்காட்டி. அந்த வண்டியோட ஓனர் என்னவும் வர முடியாத சொல்லலை, ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் வண்டி அவங்க வந்து பெஸ்ட்டு குரோமி வந்துட்டு சூப்பராக போடுவாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பழைய வருஷம் ரொம்ப காலமாக அவங்க வந்துட்டு பிளேட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. முக்கால்வாசி இங்கே கோபி சரி காணப்பொருளும் சரி அதிகமாக அங்கே தான் கொண்டு போய் குரோமியம் பை பிளேட்டிங்க்கு வந்து கொடுக்குறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.